வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது தேங்காய் ரொட்டி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து கால் மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்து பிசைய போகிறோம். தேங்காய் கொஞ்சம் நிறையா இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட மைதா உப்பு சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு தேங்காய் ரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நம்ம மைதா ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கோம். உப்பு தேவையான அளவு, சர்க்கரை கொஞ்சமாக எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நம்ம வந்து பிசைய போகிறோம். நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைய போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதனால் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இந்த மாவை நல்லா வந்து கையிலையே வந்து உருட்டி, இதை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்கக்கூடாது, கையிலையே வந்து உருட்டிட்டு நம்ம அந்த கையிலையே இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை சப்பாத்தி கல்லில் போட போகிறோம். கையில் நல்லா அழுத்தி 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 இப்படி தான் கையில் தான் போடணும். இந்த மாதிரி வந்து நம்ம கையிலையே நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுட்டு நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்து ரொட்டி கிடைக்கும். நம்ம சம்பல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகாய், அது கூடயே வந்து நம்ம தேங்காய், இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு இதை முதல்ல நம்ம வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்று தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்ச சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நமக்கு சூடான தேங்காய் பூ ரொட்டியும் சுவையான சம்பலும் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மைதா மாவுங்கிறதுனால அடிக்கடி செய்ய வேணாம், எப்பயாவது செஞ்சு பாருங்கள். மைதாவுக்கு பதிலாக இதை வந்து கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவுலையும் இதே மாதிரி தேங்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு இதே மாதிரியே தோசைக்கல்லில் சுட்டு எடுத்தால் கோதுமை மாவு ரொட்டி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.